ஆடியோ நிகழ்வுக்கு வந்திருக்க அத்தனை இவருக்கும், மேடையில் இருக்க அத்தனை பெரியவர்களுக்கும், என் உயிருக்கு நிகழான தமிழ் மக்களுக்கும் எனக்கு நன்றி வந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் பேசிட்டு போயிட்டாங்க, நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. நான் திருச்சியிலேருந்து வரேன். ஏன்னா தம்பி வந்து ஒரு ரொம்ப நன்றியுள்ள மனிதர் அவர். அதனால் விஜய் ஆனந்த் ரெண்டு பேரும் சகோதரர்கள், ரெண்டு பேருமே வந்து ஒரு ரொம்ப பாசத்துக்கு அடிமையான அளவு பொண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஆனந்த் பேசுவோம், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. வடசனை அப்படின்னாலே இவர் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். அதெல்லாம் இல்லை, நாங்கள் பாசத்துக்கு அடிமை அப்படின்னு வடசனைக்காரங்க சொல்கிறாங்க. அதான் உண்மை, வடசனைக்காரங்க பாசத்துக்கு அடிமையானவங்க. அதில் இருக்காங்க, என்ன எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மரிஜுவானா, இந்த தம்பி வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. சென்டிமெண்ட்டாக எனக்கு ஒரு ராசி உண்டு. என் வீட்டுக்கு வந்து அத்தனை பேருமே பெரிய டாப் ஹீரோ ஆகிருக்காங்க, டாப் டைரக்டர் ஆகிருக்காங்க, டாப் ஹீரோயின் ஆகிருக்காங்க. சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். விஜயா இருக்கிறேன், விஜயகாந்த், நிறைய பேர் அப்படியே சொல்லிகிட்டே இருப்பேன். அந்த இதில் நான் தம்பிக்கிட்ட முதல் வார்த்தை நல்லா சொன்னேன், எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன். ஏன்னா அது வந்து நான் கட்டலை, ஒரு சித்தர் கட்டி கொடுத்தாரு என் வீட்டை. இன்னைக்கு தான் நான் சொல்லுவேன், ஒரு சித்தர் வந்து எனக்கு அந்த வீடு இந்த இடத்துல கல் உள்ளு இந்த இடத்துல ரூம் ஓகே அப்படின்னு அவர் கட்டி கொடுத்தாரு. அதனால் யார் வந்தாலும் சரி ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. அதை நான் சொன்னேன், சொன்ன மாதிரியே தம்பி வந்து படம் பூஜை போட்டு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் எனக்கு படம் முடிச்சுன்னு அவன் வந்து இருந்தாப்ல. அதாவது பெரிய பெரிய படம் கோடி கோடியாக வச்சுருக்கவங்க கூட ஒரு மாசத்துல படத்தை முடிக்க முடியாது. அந்த மாதிரி இந்த விஜய் ஆனந்த் ரெண்டு பேரும், அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சகோதரர் பண்ணி முடிச்சாங்க. அவங்களுக்கு உண்மையிலே ஒரு கைத்தட்டல் பெருவா கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு சொந்தக்காரவங்க. அவங்க அம்மா தான் வந்து என்ன சொன்னாங்க, என் பையனை எப்படியாவது வந்து ஒரு திரைத்துறையில் கொண்டு வரணும், நம்ம சமுதாயத்தில் நீங்கள் இருக்கீங்க, எப்படியாவது கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை அவங்க ரெண்டு பேரும் சரியான டேலண்ட், ஒருத்தர் மிஞ்சி ஒருத்தர் டேலண்ட். இரவு பகல் தூங்காம இந்த படத்தை பண்ணாங்க. தூங்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு, தூங்கலவே நீங்க தூங்கவே இல்லை, அவங்க ரெண்டு பேருமே தூங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணாங்க. நான் அந்த மாதிரி ஒருத்தர் நான் பார்க்கல. நல்ல 33 நாள் டே நைட் தூங்காமல் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் சண்டாயத்தில் நடிச்சு சன்மாசம் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் இவங்க வந்து தயாரிப்பு இயக்கம் அத்தனை வேலையும் ஒரு எடுத்து போட்டு செஞ்சாங்க. அதில் கேமராமேன் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தார் அவங்களுக்கு. உண்மையிலே அவர் வந்து குழந்தவாரியே கேட்பாருங்க, ரொம்ப ஹெல்ப்பாக அவருக்கு வாழ்க்கை சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஹீரோ, ஹீரோ வந்து பாருங்க குழந்த மாதிரி இருப்பார். ஆனால் அப்போ ஒர்க்கர் அவர், அவராக வந்து இந்த தன்னை தியாகம் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் நிச்சயமா இந்த படம் மிக 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 பெரிய வெற்றி அடையும். அது சாட்சி இவங்க தான். இவ்வளோ பேர் காமராஜ் கலைஞர்கள் இவ்வளோ பேர் வந்தது சரித்திரமே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அதான் புது படம், புது ஹீரோ, புது புது டைரக்டர், புது தயாரிப்பாளர். உங்களுக்கு வந்திருக்காங்கன்னா இவ்வளோ பேர் உங்கள் மேலே பாசமாக இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த பாசத்துக்கு உண்மையிலே ஒருத்தானவங்க நீங்க, அது எந்த விதம் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா உங்க அம்மா இப்ப கூட மேடையில் சொன்னாங்க, பேசிக்கிட்டு இருக்கோம். நான் வந்து மேடையில் உங்க அம்மாவும் அப்பாவும் நான் கூப்பிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்போதுமே நான் தான் அந்த வேலை செய்வேன். ஏன்னா கொஞ்சம் லேட்டாக நல்லா கூப்பிட முடியாமல் வச்சு அது உங்களாலே தாங்க முடியாம கண்ணு கலங்கி உங்க அம்மாவை கூப்பிட்டீங்க. அப்போ வந்து என் கூட உட்கார சொன்னேன், பேசினாங்க. என் பிள்ளைய நான் ஜெயிக்க வைக்க நினைச்சேன். எது இருந்தாலும் சரி, நான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன், இவ்வளவு கூட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கேன்னு அங்கே சொன்னாங்க. ஆணித்தரமா ஒரு தாய் சொன்னாங்க. அது வந்து அதுக்காக தான் அந்த பையன் அழுதுட்டான் கூட சொன்னாங்க. உங்க உலகத்துல வந்து கடவுள் இருந்தாலும் இல்லையோ, தாய் அத்தனை பேர் கடவுள், பெண்கள் அத்தனை பேர் கடவுள். தன்னோட வயிற்றுல கருவறைய சுமந்துட்டு இருக்க அத்தனை தாய்களும் கடவுள். அந்த கடவுள் சொல்றது நிச்சயமா அந்த கடவுளுக்கும் கேட்டிருக்கோம். நிச்சயமா நீங்க வெற்றி பெற்றே தெரியுங்க, வெற்றி பெற்றே தீரணும். அதான் நீங்க வந்து மக்களுக்கு தேவையான படம் கொடுத்துருக்கீங்களா எனக்கு தெரியாது. மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுத்துருக்கீங்க. மக்களுக்கு தேவையான நாங்களும் சுகர் கேட்க கேட்பேன், தண்ணி அடிக்கணும்னு கேட்பேன், கஞ்சா அடிக்கணும்னு கேட்பேன். இல்லை அது வந்து சுகம், தன்னை மறக்கிறது. தண்ணி அடிக்கிறதோ கஞ்சா அடிக்கிறதோ தன்னை மறக்கிறது, அதுக்கு செத்து போயிடு. தன்னை மறக்கிறதுன்னா செத்து போயிடலாம். தான் கடவுள் எதுக்கு படைச்சிருக்காரு? ஒரு குடும்பமா படைச்சிருக்காரு. அக்கா, அம்மா, தம்பி, தங்கச்சி, மாமா, மச்சான், சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, பெரியப்பா, இது எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு. தண்ணி அடிச்சுட்டு தான் மயங்கி கிடக்கணுமா? அதுக்காக
அது இருக்க கூடாதுங்கிறதுக்காக அவர் போராடி இருக்காரு. அவருக்கு உண்மையில கை தட்டுங்க. அதாவது மக்களுக்கு தேவையானதை கொடுக்கிறார், மக்களுக்கு அது தேவையோ அதை கொடுக்கிறார். அவர் பெரிய பெரிய ஏக்கர்கள் வரிசையில அந்த தம்பி நிச்சயமா உருவாக்கலாம். பெரிய தயாரிப்பு வரிசையில இந்த தம்பி வருவார். ஏன்னா நான் வந்து அவங்களோட படம் ஆரம்பிக்க முன்னாடி இருந்து இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு நான் வந்து திருச்சியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதில் முடியுமா முடியாதங்கிறது கூட எனக்கு தோணலை. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் நான் இருந்தே ஆகணும். அதே சமயம் திருச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் ஒரு மாநாடு, நான் தான் சீஃப் கெஸ்ட், போகவே இருக்கவே முடியாது. அவங்கக்கிட்டையும் ஓரளவு மனக்கசப்போடு தான் வந்தேன். ஏன்னா முன்னாடியே போகிறீங்க, எல்லாருக்கும் பரிசு கொடுக்கல அப்படின்னு. இங்கேயும் மனக்கசப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை 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 இல்ல, ஓங்கி சொல்லுங்க இல்லைன்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு ஒரு சங்கடமா இருக்கு. ஏன்னா நான் இங்கே இல்லாமல் இருக்கணும், முன்னாடியே இருந்துருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு சங்கடம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கு என் மனசில். இன்னும் கூட ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வந்திருக்கணும்னு நினச்சேன், முடியல. என்னால் முடியல. ஒரு ட்ரை பண்ணேன், முடியல. என்ன சொல்றது, வருத்தப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. எனக்கு வருத்தமா இருக்கு, எனக்கு வருத்தமா இருக்கு. இதே மாதிரி உங்க படம் ரிலீஸ் ஆகி நிச்சயமா 100வது நாள், இந்த 100வது நாள் இதே காமராஜ் கலையரங்கத்துல நான் முன்னாடி நின்று முதல்ல நின்று நான் பண்ணித்தரேன். நிச்சயமா அது வந்து எனக்கு அதுதான் தோணுது, எனக்கு அது தோணுது. நான் கொஞ்சம் இந்த ஸ்டில்ஸ் எல்லாம் பார்த்தேன். கொஞ்சம் தம்பி ட்ரெய்லர் காமிச்சாப்ல, அதுல ஒர்க் பண்ண கேமராமேன் மிக பிரமாதமா ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதுல உள்ள எடிட்டர் மிக அற்புதமான எடிட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டண்டு மிக பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. இசை மிக மிக அற்புதமாக இருந்துச்சு. அதில் நடித்த நடிகர்கள் மிக தத்ரூபமாக நடித்தாங்க. என்னோட அன்பு சகோதரன், அன்பு சகோதரி, அவங்களாம் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இவங்களும் நாளைக்கு உச்சத்தை கொடுவாங்க நிச்சயமாக. ஏன்னா அந்த தொடர இடத்துல எல்லாமே இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சின்சியராக ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சின்சியராக ஒர்க் பண்ண யாருமே தோற்றதில்லை. நான் வந்து 1977 புரட்சி தலைவர் MGR அவர்கள் என்னை சென்னைக்கு கூப்பிட்டு வந்தாங்க. புரட்சி தலைவர் MGR வீட்டில் இருந்தேன். இருக்கும்போது மூணு இது சொன்னாரு, இன்னைக்கு நீ உடம்பை எப்படி வச்சிருக்கியோ அது சாகிற வரைக்கும் இப்படி உடம்பு வச்சுக்கணும், நீ அது மாதிரி உடற்பயிற்சி பண்ணணும்னு சொன்னாரு. அது இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கடை பிடிக்கிறேன். அவர் எனக்கு ஒரு 4 கத்தி கொடுத்தாரு, அந்த கத்தி வச்சிருக்கேன். ஒரு கல்லா கொடுத்தாரு, அதெல்லாம் வச்சு நான் தினசரி உடற்பயிற்சி பண்றேன். அதுக்கப்புறம் மது மாது புகை அது வந்து என்னைக்குமே தொடக்கூடாதுன்னு சொன்னாரு. இன்றைய வரை 47 வருஷம் நான் சினிமாவுக்கு வந்து 1625 கூட நான் மைக் மாஸ்டர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கு வரைக்கும் நான் அதை தொடவே இல்லை. தொட்டவங்களை பிடிக்கவும் பிடிக்காது எனக்கு, அவருக்கும் பிடிக்காது, தலைவருக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. அதன் பிறகு ஒருத்தர் திருடுறான்னா அந்த திருடரை பார்த்துட்டு நீ பேசாமல் போனால் நீனும் ஒரு திருட, அவர் சொன்ன வார்த்தை. இந்த பொன்மொழிகள் எனக்கு தோணுது, அதை நடப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி தம்பி வந்து அவங்க அம்மா சொன்னதை அப்படியே கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அதனாலேயே எனக்கு தெரியுது அவர் புரிஞ்சுக்கிற MGR அவர்கள் அவங்க அம்மாவை வணங்காமல் என்றைக்குமே வெளியே போக மாட்டார். இந்த தம்பி அவங்க அம்மாவை வணங்காமல் வெளியே போக மாட்டாப்புல. எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா மேலே எவ்வளோ பாசம் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா எத்தனை பேருக்கு அது தெரியுது இல்லை, நான் அவங்க குடும்பத்தில் ஒருத்தங்கிறதுனால எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க அவ்வளோ பாசமாக ரெண்டு பேருமே அவங்க அம்மா அம்மான்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எதுனாலும் அவங்க அம்மா தான் சொல்லுவாங்க. அவங்க அம்மா அவங்க கூட கூட்டிகிட்டு வருவாங்க. முதல்ல இந்த கை குழந்தை மாதிரி கூட்டிகிட்டு வருவாங்க, இப்போ வர்றதில்ல. ஏன்னா பசங்க நல்லா தெளிவாக எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. தம்பி நீங்கள் எதுக்குமே கவலைப்படாங்க விஜய், படம் நல்லா பண்ணியிருந்தீங்க, சந்தோஷமாக இருங்க. உங்கள் முகத்தில் சந்தோஷ ரேகை மட்டும்தான் தெரியணும். உள்ளே வரும்போதே பார்த்தேன், பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பு, ஒரு அந்த மாதிரி இவங்க பிரம்மாண்டமான தயாரிப்பாளர் எனக்கு தெரிஞ்சு. இப்போ பிரம்மாண்டமான டைரக்டர் இந்த மாதிரி ஒரு படம் எனக்கு உண்மையிலே நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். என் படம் இந்தியா ஆடியோ ஃபங்க்ஷன் இங்கே காமராஜ் கலையில வைக்கணும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எல்லாருக்கிட்டையும். எனக்கு முந்தி என் தம்பி வச்சுட்டாப்ல ரொம்ப சந்தோஷம். மறிச்சு வாணாம், மிக மிக பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா சந்தோஷமா இருக்கணும். தம்பி கதை படம் பண்ணியிருக்காப்ல, அதே மாதிரி எல்லாம் நல்லபடியா இருங்க. இந்த தம்பி அம்மா அப்பாவை சொன்ன மாதிரி நீங்க இங்க இருக்கிற அத்தனை பேரும் தாயை மதிங்க. நான் அப்பவே சொன்ன மாதிரி உலகத்துல கருவறைகளை யாருமே நம்மளை உள்ள விட மாட்டாங்க. அந்த கருவறையை தன் வயிற்றுல வச்சிருக்க ஒரே இனம் தாய் இனம் அந்த தாய் தான். அந்த தாயை எங்கேயும் மறக்காதீங்க, தாய் சொல்லை தட்டாதீங்க. அந்த கருவறையில தன் குழந்தைய வச்சிருந்தாலும் அந்த தாயை தன் நெஞ்சில் தூக்கி வைக்கும் தந்தையை மறந்துடாதீங்க. அந்த தந்தையை தன் தந்தையை தன்னோட நெஞ்சில் அந்த அம்மாவை குழந்தை வச்சிருப்பாரு. கடைசி வரைக்கும் சாகு வரை தன் நெஞ்சில் வச்சிருக்கிற அந்த தந்தையை மறக்காதீங்க.
தாய் சொல்லி தட்டாயிங்க, தந்தை சொல்லி மந்திரமே இல்லை, அவர் சொல்ல கேளுங்க. அதுக்கப்புறம் கடவுள், மாதா பிதா குரு, அந்த குரு சொல்ல மனைங்க, மாதா பிதா குரு தெய்வம் மக்கள், அந்த மக்கள் சொல்றதா மகேசன் சொல்ல நீ சொல்லிக்கொண்டு. இந்த உலகத்துல மூத்த மொழி தமிழ் மொழி, தமிழ் இல்லாம எந்த இதுமே கிடையாது. இன்னைக்கு வர்மத்துல இருக்கட்டும், எந்த கலையா இருக்கட்டும், தமிழ் தான் மூத்த மொழி. அந்த தமிழை எங்கேயும் எப்பவும் மறக்காதீங்க. தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வெல்வான். நன்றி, வணக்கம்.